தலைவர் காமராஜர் நினைவு நாளில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசியத்திற்கே இந்திய தேசத்திற்கே வழிகாட்டிய ஒரு மகத்தான தலைவர், ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு, ஒரு புரட்சிகரமான இந்தியாவை கட்டமைப்பதற்கு, ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட ஒரு மாமனிதர் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய நினைவு நாளில் சனாதன அரசியலை ஒருபோதும் தமிழ் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது. வட இந்திய மாநிலங்களில் மதவெறி அரசியலை பரப்பி சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்து அதன் மூலம் அப்பாவி மக்களிடையே வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிற அரசியல் உத்திகளை ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு ஃபாசிச இயக்கம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது என்பது வரலாற்று உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. இதுவரையில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது 18 குண்டுவெடிப்பு வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அண்மையிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாண்டேட் என்கிற பகுதியில் ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் யஷ்வந்த் ஷிண்டே என்பவர் அஃபிடவிட் ஒன்றை, பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். 18 வயதில் ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்ததாகவும், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளில் பணியாற்றியதாகவும், அவர்கள் எப்படி வெறுப்பு அரசியலை சொல்லிக் கொடுக்கிறார்கள், வெடிகுண்டை வீசுவதற்கு கற்றுத்தருகிறார்கள், அதில் இராணுவம் போலீஸ் போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எழுத்துப்பூர்வமாக ஆதாரங்களோடு பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத அணுகுமுறைகளை கொண்ட, பயங்கரவாத அரசியலை கொண்ட ஒரு இயக்கம்தான் கலாச்சார இயக்கம் என்கிற போர்வையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான இடங்களில் ஷாகா என்கிற பெயரில் அமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கு ஆயுத பயிற்சியை தருகிறார்கள். மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற உள்ளத்தை விட வன்முறை செய்ய வேண்டும் என்கிற உள்ளத்தை உருவாக்குகிறார்கள். இந்துக்கள் அல்லாதவர்கள் அனைவரும் அந்நியர்களை போன்ற ஒரு வெறுப்பை திட்டமிட்டே விதைக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. இந்த ஆபத்தான அரசியலிலிருந்து இவ்வளவு காலம் பாதுகாப்பாக தமிழ்நாடு இருந்தது, இப்போது தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். இங்கே பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க என்று முழக்கமிட்ட இந்த தமிழ் மண்ணில், ஜனநாயகம் வெல்க, சமூக நீதி வெல்க என்று முழக்கமிட்ட தமிழ் மண்ணில் இப்போது இளைஞர்களிடையே ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான் என்று கற்றுத்தருகிறார்கள். இது எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை தயவுகூர்ந்து தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில்தான் இன்றைக்கு அவர்கள் நடத்துவதாக இருந்த அணிவகுப்புக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும், ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள், கட்சிகள் ஒருங்கிணைந்து சமூக நல்லிணக்க மனித சங்கிலி நடத்துவதாக அறிவித்திருந்தோம். காவல்துறை 19 விலை யாருக்கும் அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டது. என்றாலும் வருகிற அக்டோபர் 11 தேதி மனித சங்கிலி போராட்டத்தை, சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அறப்போரை நடத்துவதென்று மீண்டும் அனுமதி கோரி தமிழ்நாடு காவல்துறைக்கு விண்ணப்பம் செய்திருக்கிறோம். திட்டமிட்டபடி சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அக்டோபர் 11 நாள் நடைபெறும் என்று நம்புகிறோம். இந்த மண் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற பெருந்தலைவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். இந்த மண்ணில் சனாதன அரசியலுக்கு ஒருபோதும் இடமில்லை என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த அறப்போர் நடக்கும். அக்டோபர் 11 தேதி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று
இந்த நாளில் வேண்டுகோள் விடுக்கிறேன். சார், ஆர்எஸ்எஸ் ஓட வாழ்க்கை நறுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு எல்முருகன் சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்எஸ் ஓட வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது, நேருவே ஆர்எஸ்எஸ் ஒழிக்க நினைச்சாரு, ஆனால் அதை 100 வருஷம் கடந்து இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு, தனி மனிதர் யாராலையும் ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. நேருவே ஆர்எஸ்எஸ் ஒழிக்க நினைத்தார் என்றால் அதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், நேரு ஒரு ஜனநாயக சக்தி, மனிதநேயம் உள்ளவர், அவரே அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அது எவ்வளவு ஆபத்தான இயக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இவர்கள் கொண்டாடுகிற பட்டேல், சர்தார் பட்டேல், இப்போது வானுயர சிலையை வைத்திருக்கிறார்கள், 3500 கோடிக்கு மேல் செலவழித்திருக்கிறார்கள் அந்த சிலையை நிறுவுவதற்கு. அந்த பட்டேல் அவருடைய வாயால் சொன்னது, ஆர்எஸ்எஸ் இயக்கம் வளர்வது நாட்டுக்கு ஆபத்து, அதனால் பெரும் பாதிப்பை நாம் சந்திக்க நேரிடும், இப்படிப்பட்ட பயங்கரவாத இயக்கங்கள் வளரவே கூடாது என்று சொல்லி அந்த இயக்கத்திற்கு தடை விதித்தவர் சர்தார் பட்டேல். ஆகவே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் எதிர்க்கப்பெற்ற, சர்தார் பட்டேல் அவர்களால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தைத்தான் இன்றைக்கு நாங்கள் அது வேண்டாம் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்துகிறோம். பெருந்தலைவர் காமராஜர் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். பெருந்தலைவரை கொண்டாடக்கூடியவர்கள் எப்படி ஆர்எஸ்எஸ்ஐ ஏற்றுக்கொள்கிறார்கள்? இது பெரிய வியப்பாக இருக்கிறது. காந்தியடிகள் இந்த தேசத்தின் தந்தை, மகாத்மா என்று போற்றப்படக்கூடியவர், திரும்பும் திசையெல்லாம் காந்தியின் உருவமும் காந்தியின் பெயரும் தான். அப்படிப்பட்ட நிலையில் அந்த காந்தியடிகளை, தீவிரமான இந்துத்துவ நம்பிக்கையுள்ள காந்தியடிகளை சுட்டு கொன்ற கும்பல் ஆர்எஸ்எஸ், காந்தியை கொன்ற கும்பல், காமராஜரை கொல்ல முயன்ற கும்பல், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் எதிர்க்க பெற்ற கும்பல், சர்தார் பட்டேலால் தடை செய்யப்பட்ட ஒரு கும்பல் தமிழ்நாட்டிலே வாலாட்ட பார்க்கிறது என்பதால் வாளை சுருட்டி கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறோம். இது ஒரு நல்ல நோக்கத்திற்காக சனாதன எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் கருத்து முரண்கள் உள்ள நிலையிலும் கூட கூட்டணி அரசியல் என்கிற வரம்புகளையும் கடந்து பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். தேமுதிக கூட கூட்டணி கிடையாது, ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் அரசியலில் ஈடுபடாத பல இயக்கங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இதை தேர்தலோடு முடிச்சு போட வேண்டாம், சனாதன எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் இந்த 45 இயக்கங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன, இன்னும் பல இயக்கங்கள் ஒன்று சேரும். அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கிற மனித சங்கிலி அறப்போர் வரலாறு காணாத எழுச்சியோடு இருக்கும். இனிமேல் தமிழ்நாட்டில் நாம் வாயை திறக்கக்கூடாது என்கிற அளவுக்கு அந்த பேரணி, அந்த மனித சங்கிலி அறப்போர் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் சிறப்பாகவும் நடைபெறும். இது ஒரு யூகமான கேள்வி, கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இயங்குகிறோம். இப்படிப்பட்ட அருவருப்பான அநாகரிகமான அரசியல் பள்ளி மாணவர்களின் நெஞ்சிலும் விதைக்கப்படும் என்கிற கவலையால் தான் ஆர்எஸ்எஸ்ஐ வரக்கூடாது என்கிறோம். ஆர்எஸ்எஸ் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இப்படி அம்பேத்கரும் அப்துல் கலாமும் எந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் என்றால், இந்த பாடத்திட்டத்தை அல்லது இந்த கேள்வியை தயாரிக்கக்கூடியவர்கள் சிபிஎஸ்இ நிறுவனத்தை சார்ந்தவர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள். அங்கே ஆர்எஸ்எஸ்ஸின் தாக்கம் இருக்கிறது, ஆக்கிரமிப்பு இருக்கிறது, அதனுடைய விளைவாகத்தான் இதை செய்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட அருவருப்பான அரசியல், ஆபத்தான அரசியல் கூடாது என்பதால் தான் ஆர்எஸ்எஸ்ஏ தமிழ்நாட்டில் கூடாது என்கிறோம். அவர்களும் ஒரு நாள் அம்பலப்படுவார்கள். அவர்கள் நீதித்துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் அவர்களை அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிற அரசு பெரியார் பெயரில், அண்ணா பெயரில் இயங்குகிற ஒரு சமூக நீதி அரசு. எனவே இந்த அரசு எச்சரிக்கையாக இருக்கும், இப்படிப்பட்ட ஆபத்தான அரசியலை நுழைய விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை இல்லை,
பாரதிய ஜனதா கட்சி பேரணி நடத்தட்டும், அதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாரதிய ஜனதாவோடும் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது. ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் ஒன்றுதான். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் முகம் இருக்கிறது, தேர்தல் முகம் இருக்கிறது, மக்களிடத்திலே வாக்கு வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் அவர்கள் சற்று நீர்த்து போன நிலையிலே இயங்குகிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படி அல்ல. அது கலாச்சார இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு வெளிப்படையான சாதியவாத அரசியலை, வர்ணாசிரம அரசியலை, மனுதர்ம அரசியலை உயர்த்தி பிடிக்கிறது. மதவெறி அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறித்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைக்கிறது. இது மிக மிக ஆபத்தானது. தமிழ்நாட்டு அரசியல் மிக மோசமான திசைவெளியில் பயணிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆகவே தான் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடாது, நீதிமன்றம் அதை தீர்மானிக்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கை தீர்மானிக்கிற ஆற்றல் அரசுக்கு தான் இருக்கிறது. கொள்கை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு தான் இருக்கிறது. அரசு விரும்புகிறபடித்தான் மற்ற துறைகள் இயங்க வேண்டும். நீதி மறுக்கப்படுகிற இடங்களில்தான் நீதித்துறை தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தலாம். ஒரு பாசிச இயக்கத்திற்கு, பயங்கரவாத இயக்கத்திற்கு, வன்முறை இயக்கத்திற்கு நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் அனுமதி தர வேண்டும், இல்லை என்றால் கண்டெம்ப்ட் வரும் என்று ஒரு அரசை எச்சரிப்பது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. நவம்பர் 6ஆம் தேதி அனுமதி கொடுத்துருக்காங்க நீதிமன்றம், அப்போ என்ன சார் பண்ண போகிறோம்? அந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் கூடி முடிவெடுப்போம்.